தொட்டு ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் கீழே போட்டலாம். தொட்டு ஆக்டிவேட் பண்ற வரைக்கும் நான் என்னோட வேலை பேர் என்ன, பிளம்பர் வேலை தான் பார்க்க போறேன். என்ன பண்ண போறேன், லாக்கு ஓபன் பண்ணி உங்களுடைய அந்த சோலோடைய அந்த டிராவலை வந்து இப்போ வேற ஃப்ரீக்குவன்சியில் இருக்கு, அதை ஃப்ரீக்குவன்சி மாற்றி எங்களோட ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். எங்களோட ஃப்ரீக்குவன்சினா நான் இறைநிலை, அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசு புதுசாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய நடக்கும், என்னென்னமோ நடக்கும், கேட்காதீங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அது அவங்கவுங்க செஞ்ச கர்மவினையை பொறுத்து நடக்கும். குடும்பத்தில் பல மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக போகும், சில பேருக்கு நெகட்டிவாக போகும். அது நெகட்டிவாக போகல, கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே கொண்டு போகும். பழசை பூரா டெலீட் பண்ணி பேலன்ஸை பூரா ஜீரோ பண்ணி அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் கொடுக்கும், வச்சுக்க சந்தோஷமா வச்சுக்க. ஆனால் ஒரு சில பேர் எடுத்தோடனே பீக்ல தூக்கிட்டு போயிடும். அது அவரவர் செய்த கர்மவினைகளை போது என்னென்னமோ நடக்குங்க, நிறைய பார்ப்பீங்க. இந்த பயிற்சி பண்ண பண்ண பாதை மாறி போவீங்க. பாதை மாறி போகாம இருக்க இன்னொரு ரூட், ரெகுலரா வீடியோஸ் பாருங்க. என் வீடியோஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வீடியோ எல்லாம் பார்த்தா நீங்க ரூட்டு மாறாம இல்ல இந்த ட்ராக்ல கனெக்டடா இருக்கீங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இல்ல பாரம்பரியல் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னாலும் வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. அதுக்குதான் டெய்லி வீடியோ போறது, ரூட் மாறி போயிடாம இருக்கு. மாயை மறுபடியும் பெருசு, கண்ணை மறைக்கும், வெளியில போனீங்கன்னா இழுக்கும், இது பெருசுன்னா அது பெருசுன்னா. 1000 தான் இருந்தாலும் சரிடா, இதை நான் விடமாட்டேன். என்னானாலும் இதை அச்சீவ் பண்றேன். அந்த வைராகியத்திற்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். அப்படித்தான் இறைவன் எனக்கு. எத்தனை பேர் என்னானாலும் பரவாயில்ல தீட்சை வாங்கிக்கிறேன்னு இருக்கீங்க, ஷோரா? அப்புறம் இப்போ வாங்கிட்டு அப்புறம் குத்துது கூட இதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் போட்டலாம். தொட்டு ஆக்டிவேட் பண்ணுற வரைக்கும் நான் என்னோட வேலை பேர் என்னன்னா பிளம்பர் வேலை தான் பார்க்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன், ஏதோ பெரிய ஆளுலாம் நினச்சிக்க போறீங்க. லாக்கை ஓப்பன் பண்ணி உங்களுடைய அந்த சோலோடைய அந்த டிராவலை வந்து இப்போ வேற ஃப்ரீக்குவன்சியில் இருக்கு, அதை ஃப்ரீக்குவன்சி மாற்றி எங்களோட ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். எங்களோட ஃப்ரீக்குவன்சினா நான் இறைநிலை, அந்த ஃப்ரீக்குவன்சியில் கனெக்ட் பண்ணி விட்ருவேன். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா புதுசு புதுசாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நிறைய நடக்கும், என்னென்னமோ நடக்கும், கேட்காதீங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அது அவங்கவுங்க செஞ்ச கர்மவினையை பொறுத்து நடக்கும். குடும்பத்தில் பல மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக போகும், சில பேருக்கு நெகட்டிவாக போகும். அது நெகட்டிவாக போகல, கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே கொண்டு போகும். உங்களை பழசை பூரா டெலீட் பண்ணி பேலன்ஸை பூரா ஜீரோ பண்ணி அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் கொடுக்கும், வச்சுக்க சந்தோஷமாக வச்சுக்க. ஆனால் ஒரு சில பேர் எடுத்தோடனே பீக்கில் தூக்கிட்டு போயிடும். அது அவரவர் செய்த கர்மவினைகளை பொறுத்து என்னென்னமோ நடக்குங்க, நிறைய பார்ப்பீங்க, அண்டம் விட்டு அண்டம் கூட போயிட்டு வருவீங்க. அப்படி ஏதாவது போற மாதிரி தான் என் வீட்டு செய்த ஒரு ஹாய் காமிச்சிட்டு போங்க, சந்தோஷப்படுவேன் நான். பரவாயில்ல, சொல்லி கொடுத்த பயிற்சி உருப்படியா பண்ணுது இந்த புள்ளை, பரவாயில்ல, இத்தனை வருஷம் பண்ணதுல இது ஒண்ணுதான் அண்டை விட்டு அண்டம் போகுது, மீதி எல்லாம் அண்டா விட்டு அண்டா கூட போக மாட்டேங்குது. இதுங்கெல்லாம் வச்சுட்டு நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம், வெறுப்பாகத்தான் செய்யும். அதனால அப்படி ஏதாவது போனீங்கன்னா வந்து ஒரு ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்க அப்படி கேட்டீங்கன்னா சந்தோஷப்படுவேன். கிளியர், போறாமலாம் படமாட்டேன். நீ என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு தயவு கூர்ந்து எந்த சூழ்நிலையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. கிளியர், எதையும் எதிர்பார்க்க கூடாது. யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் nothing, you shouldn't expect anything. இது ரெண்டுத்துல கிளியரா இருக்கீங்கன்னா நிறைய கிடைச்சிட்டே இருக்கு. எனக்கு ஏன் இது கிடைக்கலன்னு நினைச்சிட்டீங்கன்னா அவுட். இந்த பயிற்சி பண்ண பண்ண பாதை மாறி போவீங்க. பாதை மாறி போகாம இருக்க இன்னொரு ரூட், ரெகுலரா வீடியோஸ் பாருங்க. என் வீடியோஸ் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எந்த வீடியோ எல்லாம் பார்த்தா நீங்க ரூட்டு மாறாம இல்ல இந்த ட்ராக்ல கனெக்டடா இருக்கீங்களா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இல்ல பாரம்பரியல் ஃபவுண்டேஷன் வீடியோஸ் தான் எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு அப்படின்னாலும் வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. அதுக்குதான் டெய்லி வீடியோ போறது, ரூட் மாறி போயிடாம இருக்கு. மாயை மறுபடியும் பெருசு, கண்ணை மறைக்கும், வெளியில போனீங்கன்னா இழுக்கும், இது பெருசுன்னா அது பெருசுன்னா. 1000 தான் இருந்தாலும் சரிடா, இதை நான் விடமாட்டேன். என்னானாலும் இதை அச்சீவ் பண்றேன். அந்த வைராகியத்திற்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். அப்படித்தான் இறைவன் எனக்கு அனைத்தையும் கொடுத்தார். கருணையாக இருந்து அழுது கதறி பிற உயிர்களின் நலனை நாடி முதல்ல நடிச்சேன். வரல, நானே பெரிய சுயநலவாதி, எங்க போய் அடுத்த உயிர்களின் நலனை நாடு? திமுரு துதுக்கோர், மதிக்கவே மாட்டேன் அவனும். ஆனா நல்லா புரிஞ்சு பிற உயிர்கள் உதவின்னு வந்து கேட்டா செய்வேன். ஆனா திமுரு, புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஒரு உயிர் உதவின்னு வந்து கேட்டா செய்வேங்க, செஞ்சுட்டு திமுரு, செஞ்சுட்டேன் பாத்தியா. இப்போ இறைவன் என்ன பார்க்குறாரு, உள்தன்மை கரெக்டாக இருக்கு, வெளியில் மட்டும் கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்க வேலையை உனக்கு பார்க்க வேண்டியதுக்குன்னு பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு, இதுதான் மேட்ரு, இதான் பிடிச்சிக்க. இதை பண்ணனா இப்படி சூப்பராக இருப்பேன், சிறப்பாக இருப்போம். குருமார்கள் மூலியமாக உபதேசம் போது ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அந்த நிலையை முழுதுமாக அடையவில்லை என்றாலும் அந்த பயணத்தில் இருக்கும். நீங்களும் இந்த பாதையை பயன்படுத்தும் போது, பயணம் செய்து வரும்போது உச்சகட்ட நிலையான அந்த நிலையை நிச்சயமாக அடைவீர்கள். அதில் மாற்றுக்கிறது இல்லை. கிளியர், இவ்வளவு தூரம் செலவு பண்ணி வந்து உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டிராவல் பண்ணி வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒண்ணு உணரணும் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் உணராத ஏதோ ஒண்ணு உணர்த்துப்பா அப்படின்னா வந்திருக்கீங்க. அப்ப உணரணும் அப்படின்னா நான் உணர்த்தணும், உணர்த்துறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் எப்ப உணர்த்த முடியும்? நீங்க கையை தூக்கிட்டு ஃபுல்லா சரண்டாங்க, காலியானாதான் என்னால ஏதாவது உணர்த்த முடியும். இங்க இருக்கு, நீங்க எதை கேக்குறீங்களோ அது எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆனா உள்ள மட்டும் போல, ஏன் போல? இறுக்கி பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க, அகங்காரத்தில் இருக்கீங்க. நீ என்ன பண்ணுவேன் நான் பார்த்துறேன். அது எப்போ ஃப்ரீ ஆகுது அது உள்ளே போயிடும்.
இப்ப அதைத்தான் பண்ண போறேன். அது எப்படி பண்றது, எப்படி நான் உள்ள போறது, ஒண்ணும் இல்ல. கிணத்துல குதிங்க அப்படின்னா இங்க எங்கப்பா கிணறு இருக்குன்னு கேட்கக்கூடாது. ஓ, கிணத்தை உருவாக்கிட்டாரு போல, ஒரு குதிச்சிருவோம்னு எந்திரிச்சு குதிச்சிடணும் அப்படி இருக்கணும் அந்த நம்பிக்கை. எப்படி இருக்கணும், கிணத்துல குதினா இப்ப எங்க கிணறு இருக்குன்னு போகக்கூடாது, அந்த அறிவுக்கு போகக்கூடாது. கிணத்துல குதின்னு சொல்றாங்களா, குதிச்சிடணும், யோசிக்கவே கூடாது, அந்த கேள்வியே இருக்கக்கூடாது, சிந்தனைக்குள்ளேயே போகக்கூடாது, சரியா தவறான்ற சிந்தனைக்குள்ளேயே போகக்கூடாது. இந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கிளியர், வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் திங்க் பண்ணிக்கிங்க, யோசிச்சு பாத்துங்க என்ன நடந்தது ஏது என்ன ஏது. இப்போ இது ஒண்ணு. ரெண்டு, அந்த மந்திர உச்சாரணம் செய்யும் போது இல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுமோ, உங்க உடம்பு முன்னாடி போகும், பின்னாடி வரும், லெப்ட்ல போகும், ரைட்ல போகும், அப்படியே ஒரு சுத்து சுத்தம், கண்கள்ல இருந்து கண்ணீரா வரும், கண்ணீரை தொடங்க கூடாது. இப்படிலாம் உடம்பு ஏதாவது பாடி எது ஷேக் ஆகுதுன்னா அது போற போக்குல அதை விட்டு வேடிக்கை பார்க்கணும். வேடிக்கை பார்க்கணும், கண்ணை திறந்துட்டு இல்ல, உள்ளுக்குள்ள கவனிக்கணும் என்ன நடக்குதுன்னு. அது முன்னாடி போதா விடுங்க, ஃப்ரீயா விடுங்க, பின்னாடி போதா விட்டுருங்க, நீங்க ஆட்லி அதுவா தான் ஆடுது, ஃப்ரீயா விட்டுருங்க, லெஃப்ட் போறீங்களா விடுங்க, ரைட்டு போறீங்களா விடுங்க. காரணம் என்ன, எனர்ஜி ஃப்ளோ ஜாஸ்தி இருக்கும் அந்த டைம்ல உங்க பாடியில. எனர்ஜி ஃப்ளோ ஆகும்போது கர்மா கிளென்ஸ் பண்ணும் டோட்டலா. அப்ப அதன் போக்குல செயல்பட விட்டீங்கன்னா கர்மா கிளென்ஸ் ஆகலன்னா கிளென்ஸ் ஆகாது. கிளியர், செகண்ட் திங் புரிஞ்சுதா? மூன்றாவது மெயினான விஷயம், பக்கத்துல யாராவது சில நேரத்துல ஏதாவது டிஃபரெண்ட் மயில் மாதிரி கத்தலாம், குயில் மாதிரி கத்தலாம், நாய் மாதிரி கத்தலாம், என்ன வேணாலும் கத்தலாம். அப்படி கத்துனாங்கன்னா என்ன பண்ணணும், வேக வேகமா கண் தொடர்ந்து அவங்க யாருன்னு சீக்கிரம் பாக்கணும். பாத்திரலாமா, எது வேணாலும் நடக்கலாம், எது நடந்தாலும் என்ன பண்ணணும், அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா, ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா, கொஞ்சம் நகர்ந்து உட்காந்து, ஆனா கண்களை திறங்கன்னு சொல்றதுக்கு திறக்க கூடாது. கம்ஃபர்டபுளா இருக்கா, ஃப்ரீயா விட்டுட்டு நீங்க பாட்டு உட்காந்து. கொஞ்சம் நேரத்துக்கு எப்படி இருக்கணும்னா செத்த போன மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கணும். இருந்துடலாமா, நம்ம போனோம் தானே, இதுல என்ன டவுட் இருக்கு? வெறும் உடல், மனம் என்பது நிலை இல்லாத அழிஞ்சு போயிடும். ஆன்மா என்பது என்ன, இப்ப பாக்க போறீங்க ஆன்மாவோட ஆற்றல் என்னன்றத பாக்க போறீங்க. இது பாக்கணும்னா என்ன பண்ண, சரண்டர் பண்ணிடணும். இங்க உட்காந்துட்டு எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. கிளியர், இதெல்லாம் கடந்து இப்ப இந்த மிக சிறப்பான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நம்ம குருமார்களுடைய அருளாசிகள், குருமார்களுடைய அருளாற்றல், உங்களுடைய குலதெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளா இருக்கட்டும், அருப்பெருஞ்சோதி வள்ளலாரா இருக்கட்டும், அனைவரின் முன்னிலையிலையும் அவங்களுடைய ஆன்மாவை இங்க அழைத்து அவர்கள் மூலியமா தான் உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்பட போகுது. சோ அதுல அப்படியே கமிட் ஆகி ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கணும்ன்றத இறைவன் பார்த்துப்பார். கிளியர், ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டு ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி ஒருத்தரோட கதை, மலேசியால ஒருத்தருக்கு நடந்தது, ரொம்ப ரொம்ப ஒரு இடமா அந்த உணர்வு நிலை இல்லாம அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண. அந்த மாதிரி நடக்கும், நிறைய நீ பயிற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். இப்ப நான் பயிற்சி சொல்லித்தர போறேன் எப்படி பண்ணணும்னு. இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடுகள் அப்படின்னா, ஏதோ எங்க அப்பன் கிட்ட வாங்கின கொஞ்சம் திருட்டு கனெக்ஷன், அது போக கொஞ்சம் ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்வ் ஆயர்ல வச்சிருந்தோம், கொஞ்சம் கொஞ்சம் எனர்ஜி, ரொம்ப எனர்ஜி இல்லை, சேர்த்து கொடுத்ததுனால இப்ப உங்களை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிவிட முடிஞ்சிருக்கு. இப்ப கனெக்ட் பண்ணிட்டேன், இப்ப கனெக்ஷன் எடுத்து கொடுத்தாச்சு. இப்ப கனெக்ஷன் எடுத்து கொடுத்ததுனால இப்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இதுக்கப்புறம் எல்லாமே தானா நடக்கும், நீ டிஃப்ரெண்ட்டா நடக்கும். நீங்க லைஃப்ல இப்ப நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னாவே, நீ அடுத்தடுத்த சுச்சுவேஷன் போனீங்கன்னாவே நல்லா கவனிங்க, எது பேசினாலும் கவனிச்சு பேசுங்க, உங்களோட வார்த்தைகள்ல மாற்றம் தெரியும்.